தமிழ் சினிமாவில் பல நடிகர்கள் திறமையான நடிகர்களாக வந்து இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களா பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு திரைப்படங்கள் நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து படத்துக்காக வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நடிகர்கள்லாம் யாரு அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதலாவதாக இருக்கிறது நடிகர் ஸ்ரீ. ஸ்ரீன்னு சொன்ன உடனே அவருடைய முதல் படமான வழக்கு எண் 18 கீழ் 9 திரைப்படம் தான் வந்து ஞாபகம் வரும். ஸோ அந்த படத்தில் ஒரு சாமானியனாக நடித்து எல்லாரையும் வந்து மனம் கவர்ந்திருப்பாருன்னு சொல்லலாம். ஸோ அதன் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் மிஷ்கினுடைய ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் திரைப்படத்தில் நடிச்சிருப்பார். ஒரு படம் ஃபுல்லாக வந்து ஸ்ரீ வந்து அந்த படத்தில் ட்ராவல் பண்ணியிருப்பார். ரொம்பவே அந்த படத்தில் நல்லா நடித்து அந்த படமும் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் மேலே இயக்குனர் லோகேஷ் கனகராஜுடைய முதல் திரைப்படமான மாநகரம் திரைப்படமும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தான் வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ அதுலேயும் வந்து ஸ்ரீக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பேர் கிடைச்சிருந்துச்சு. ஸோ இப்படிலாம் பண்ணிட்டு இருந்த ஸ்ரீ சரி இன்னும் அதிகமான வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சியில் போயிட்டு ஜாயின் பண்ணாரு. ஆனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா போன முதல் நாளே வந்து செவரேறி தாவி குதிச்சு போயிடுவேன்னு சொல்லி மிரட்டி கடைசியில் அங்கேருந்து வெளியே வந்தார். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவருக்கு எந்த ஒரு பட வாய்ப்பும் பெருசாக கிடைக்கவே இல்லை. ஸோ இப்போ வரைக்குமே வந்து அவர் பட வாய்ப்புக்காக காத்திட்ருக்காரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நடிகர் ஹரிஷ் கல்யாண். 2010 வெளியான சிந்து சமவெளி அப்படின்ற ஒரு மலையாளம் மற்றும் தமிழ் திரைப்படமாக எடுக்கப்பட்ட திரைப்படத்தில் ஹரிஷ் கல்யாண் கதாநாயகனாக வந்து இன்ட்ரடியூஸ் ஆனார். இந்த படத்தில் தான் அமலா பாலும் நடிச்சிருந்தாங்க. பட் இந்த படத்துக்கு அப்புறமா அமலா பால் மைனா திரைப்படத்துலலாம் நடித்து அவங்க ஒரு முன்னணி நடிகையாக வந்து மாறினாங்க. ஆனால் ஹரிஷ் கல்யாண் இந்த படத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருந்தார். இருந்தாலும் இவருக்கு வந்து பெரிய லெவலில் இவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. அப்போ தான் இவரும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் நிகழ்ச்சியில் போய் ஜாயின் பண்ணார். ஸோ அங்கே போயிட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நிறைய ஃபேன் பேஸை பிடிச்சிட்டு பியார் பிரேமா காதல் சொல்லிட்டு ஒரு படத்தில் நடிச்சிருந்தார். ஸோ அந்த படத்தில் வந்து நடிகை ரைசா வந்து நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு மாறாக வந்து ஹரிஷ் கல்யாணுக்கு எந்த ஒரு அவார்டும் கிடைக்கல. பெரிய பெரிய பட வாய்ப்புகளும் இப்போ வரைக்கும் அவர் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வரைக்குமே இவர் வந்து வாய்ப்புக்காக தேடிட்டு இருக்காருன்னு தான் சொல்லி ஆகணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நடிகர் அதர்வா. 2010 வெளியான பானா காத்தாடி திரைப்படத்தில் அதர்வா நடிச்சிருந்தார். ஸோ இந்த படத்தில் தான் வந்து நடிகை சமந்தாவும் கதாநாயகியாக அறிமுகமாகியிருந்தாங்க. ஸோ இந்த படத்துக்கு அப்புறமா சமந்தாவோட மார்க்கெட் எகிரிச்சு ஆனால் அதர்வாவுடைய மார்க்கெட் பெரிய லெவலில் போல. இருந்தாலும் ஈட்டி இரும்பு திரை முப்பொழுதும் உன் கற்பனைகள் சொல்லிட்டு பல திரைப்படங்களில் நடித்து வெற்றி கொடுத்தாரு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதர்வாக்கு பெரிய லெவலில் பட வாய்ப்புகள் கிடைக்கல. இவருடைய கெரியர் பெஸ்ட் திரைப்படமாக பார்க்கப்படுறது இயக்குனர் பாலாவுடைய பரதேசி திரைப்படம் தான். ஸோ இந்த மாதிரி இன்னொரு ஒரு திரைப்படம் அதர்வா கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் அதர்வா ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்த மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நடிகர் விதார்த். நிறையா சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் தான் வந்து விதார்த் வந்து தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி நடிச்சிட்டு இருந்தாரு. முக்கியமாக சண்டைக்கோழி திருவண்ணாமலை உள்ளிட்ட திரைப்படங்கள்லாம் வந்து சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா தான் வந்து மைனா திரைப்படத்தில் விதார்த் நடிச்சிருந்தாரு. ஸோ மைனா திரைப்படத்தில் விதார்த் வந்து நல்லா பேசப்பட்டதுக்கு அப்புறமா அவருக்கு கிடைச்ச பட வாய்ப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஃப்ளாப்லேயே தான் வந்து இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் இப்போ வந்து விதார்த் நிறைய பட வாய்ப்புகளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். அடுத்ததா நடிகர் நகுல். இவர் வந்து நடிகை தேவயானியுடைய தம்பின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பாய்ஸ் படத்தில் செம்ம பப்ளியாக வந்து நகுல் இருந்திருப்பார். அப்படியே தன்னோட உடலை குறைச்சி ஆளே அடையாளம் தெரியாத லெவலுக்கு நகுல் மாறி காதலில் விழுந்தேன் திரைப்படத்தில் நடிச்சிருப்பார். அந்த படத்தில் வெளியான நாக்குமுக்க பாட்டு பார்த்திங்கன்னா அப்போ பட்டையை கிளப்பியிருப்போம். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நகுல்னு சொன்னோம் அப்படின்னா அந்த பாடல் தான் வந்து நிறைய பேருக்கு ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு அந்த பாட்டில் பெஸ்ட்டாக நகுல் நடிச்சிருப்பார். ஸோ இந்த படத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நகுல் நிறைய திரைப்படங்கள் நடித்தார். இருந்தாலும் இப்போ வரைக்கும் வந்து அவருக்கு பெருசாக எந்த ஒரு திரைப்பட வாய்ப்பும் கிடைக்கல. ஸோ நகுலும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் பட வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இப்படி தமிழ் சினிமாவில் வந்து பல நடிகர்கள் இருக்காங்க. நிறைய திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்தாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு நிறைய திறமைகளும் இருக்குது. இருந்தாலும் ஒரு சில நடிகர்கள்லாம் அது பட வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி உங்களுக்கு பிடித்தமான நடிகர் யார் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.